எனக்கு எப்பவுமேங்க இந்த இந்த மாதிரியான புத்தக விழாக்களுக்கு எல்லாம் கடைசியா பேசினாலும் கோவப்படாம உட்காந்து பேசிட்டு போறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? சரியில் வந்துடும் கோவம், எனக்கு போயிருவேன். நான் ஏன் தெரியுமா பேசுறேன்? இவருக்கும் உங்களுக்குமான மரியாதை தான், இந்த எழுத்தாளருக்கும் ஆடியன்ஸ்க்குமான மரியாதை. ஏன்னா நம்மில் பல பேர் ரகசியங்களை சொல்வதில்லை. ரகசியங்களை சொல்லினால் திருந்தி விடுவானே, திருந்தி விட்டால் நான் செய்யும் அநீதிகளுக்கு கேள்வி எழுப்புவானே. ஒரு ஒரு அரசியல்வாதி இருந்தார், வேற அரசியல், ரெண்டு பேரும் கிடையாது, வேற அரசியல் எழுத்துறது. அவர் வந்து ஒரு மாநாடு நடத்துறதுக்காக கூட்டம் போடும்பொழுது ஆட்களை கூப்பிட்டு சொன்னதா, இளைஞர் பட்டாளம் ஆள் கூப்பா, ஒரு கொம்பு இருக்கு, கொடி கொம்பு நட்டிட்டு வரணும். சரி சார், நட்டுட்டு வந்துட்டான். எவ்வளோடா உயரமா வச்ச சார்? தெரில சார். டேய் போய் அளந்துட்டு வாடா. அவன் என்ன பண்ணா, ஒரு பத்து பேரோட போய் ஒருத்தனுக்கு மேல ஒருத்தன், ஒருத்தனுக்கு மேல ஒருத்தன், ஒருத்தனுக்கு மேல ஒருத்தன் ஏறி நின்று அளக்குறான். பார்த்துட்டு இருந்த ஒரு இந்த மாதிரி ஒரு ஆள் சொன்னார், ஏன்பா நட்டுட்டு ஏறி இப்படி அளக்குறியே, அது புடுங்கனா வந்துட போகுது, புடுங்கி அளந்துட்டு அப்புறமா நட்டுட்டு எவ்வளோன்னு போய் சொல்ல, ஏன் உயிருக்கு போராடுற? பையன் சொன்னானா, என் தலைவன் கொடி கொம்பத்தினுடைய உயரத்தை தான் அளக்க சொன்னான், நீளத்தை இல்லை. இவர் நேரம் தலைவர்கிட்ட ஓடிட்டார். என்ன சார் உங்க தொண்டனுக்கு நீளத்துக்கும் உயரத்துக்கும் வித்தியாசம் தெரியல? அவன் அப்படி இருந்தா தானே நான் தலைவனா இருக்க முடியும், நீ ஏன் கலாய்க்கிறான்? அவரு ரகசியங்களை வெளியில் சொல்வதில்லை, புத்தியை யாருக்கும் தருவதில்லை இந்த சமூகத்தில். எங்க